शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां वणक्कम महाशंकरा मैट्रिमोनी फर्स्ट एनिवर्सरी வெற்றிகரமான ஒரு மேட்ரிமோனி தளமாக மாற்றிய உங்கள் அனைவருக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றிகள். முதல் வருட கொண்டாட்டத்தின் காரணமாக ஏப்ரல் 14 ஆரம்பித்து 13 மே வரைக்கும் இந்த ஒரு மாத காலத்திற்கு எல்லாமே ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். பணம் கட்டினா என்னென்ன பெனிஃபிட்ஸ் உண்டோ அத்தனையும் இந்த ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு உண்டு. நீங்கள் அத்தனை பேரும் இந்த தளத்தில் பதிவு பண்ணலாம். அதற்கான ஃபோன் நம்பர், அதற்கான வெப்சைட் முகவரி எல்லாமே இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் கடலூரில் சிவானந்தபுரம் சேஷய்யரோட அனுபவத்தை பார்க்குறோம். பெரிய தனபந்தர், பெரிய மிராசுதா கடலூரில் இருக்க சிவானந்தபுரம் பகுதியில் எல்லா வசதிகளும் இருந்து அவருக்கு ஒரே ஒரு குறை, குழந்தை இல்லை. கல்யாணமாகி 10 வருஷம் ஆயாச்சு, குழந்தை இல்லை. கரெக்டாக அந்த சமயத்தில் மகாபெரியவா அவரோட கிரகத்துக்கே வர்றார். பெரியவாட்ட கேட்கணும், பெரியவா அனுகிரகத்தில் எப்படி ஆறுதுன்னு பார்க்கணும்னு நினச்சிட்டுருக்கார். மகாபெரியவளே அவரோட கிரகத்துக்கு வர்றார். மகாபெரியவளை ரொம்ப விசேஷமாக வரவேற்று அந்த மகானை தன்னோட கிரகத்தில் கூட்டிகிட்டு வர, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் இருக்கிற அன்பர்கள் அத்தனை பேரும் பெரியவா தரிசனத்துக்காக இவரோட கிரகத்துக்கு வர, கூட்டமான கூட்டம் பெரியவா தரிசனத்துக்கு வந்த பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு மெல்ல கலைஞ்ச உடனே பெரியவாட்ட கூட்டம் கம்மியாக இருக்கும்போது சேஷய்யர் போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் மட்டும் கையை கூப்பிட்டு இருக்கிற மகானுக்கு தெரியாதா அப்படிங்க. பெரியவா கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, 1915 கல்யாணம் ஆச்சு இவருக்கு. 10 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் புத்திர பாக்கியம் அமையலை பெரியவா. எனக்கு புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் அருள் பண்ணணும் பெரியவா அப்படிங்கிற. குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் ஆகிறது, வீடு வாங்கிறது, இதெல்லாம் பகவானோட கிருபை. இது எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம நினச்சி இதெல்லாம் நடக்கவே நடக்காது, கடவுள் தீர்மானிக்கணும். கல்யாணம்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, பல பேர் பார்த்தீங்கன்னா 7-8 வருஷமாக பார்த்துட்டுருக்கேன் அப்படிங்கிறார். 7-8 வருஷமாக பார்த்துட்டுருக்கானோ, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அவன் குழந்தை ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கணும். ஆனால் அப்போ அப்பா அம்மா 7-8 வருஷமாக என் பிள்ளைக்கு பார்த்துட்டுருக்கலாம் இப்போ சொல்கிறான், என்கிட்ட சொல்கிறான். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே போல் குழந்தை பிறக்கிறதும் பகவானோட கிருபை. அதுக்கெல்லாம் பூர்வ ஜென்ம கொடுப்பனை, சுகிருதம் அமையணும், வீடு வாங்கிறது, இதெல்லாம் பகவானோட கிருபை. பெரியவாட்ட சொல்லிவிட்டு பெரியவாட்ட கையை கூப்பிட்டு இருக்கிற ஏகசம்பத்துக்காரண்டா நீ பெரியவா சொல்ற. ஏகசம்பத்துக்காரணி, உனக்கு என்ன வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ. தன சம்பத்தா புத்திர சம்பத்தா நீ தீர்மானிக்கணும். நீ எதை தீர்மானிக்கிறியோ அதை கடவுள் உனக்கு கொடுத்துருவன். அவ்வளவு பெரியவா சொன்னது. ஏக சம்பத்துக்காரன என்ன? ஏகம்னா ஒன்று, ஏகம்னா ஒன்று. உனக்கு ஒரு சம்பத்து தான். சம்பத்துனா என்ன? செல்வம்.
சம்பத்துனா செல்வம். ஏக சம்பத்துக்கிறனா உனக்கு ஒரு செல்வம் தங்கம், ஒன்று பணம், குவியம் இல்லையா? பணம் குவியாது, குழந்தை புத்திர பாக்கியம் கிடைக்கும். உனக்கு எது வேணும்னு நீ முடிவு பண்ணிட்டு தீர்மானிச்சுக்கோ, கடவுள் உனக்கு கொடுத்துருவார் அப்படின்னு பெரியவா சொல்லுது. பெரியவா அப்புறம் கிளம்பி போயிட்டார். இன்னைக்கு பெரியவா அடுத்த ஊருக்கு போயாச்சு. என்னாச்சு, பெரியவா போன உடனே இவரே பார்க்குறார், என்னடா பெரியவாட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோமே, இது போல புத்திர சம்பத்து வேணும்னு கேட்டோமே, ஏக சம்பத்துக்காரன்னு சொன்னாரே, பணத்தை எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், எந்த காலகட்டத்தில் வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஏன்னா பணம் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், ஆனால் அந்த புத்திர சம்பத்து தான் நிலச்சி நிற்கிறது. இந்த தலைமுறைக்கு தனசம்பத்து முக்கியம் அப்படின்னா கூட, அடுத்த தலைமுறை வளர்வதற்கு, அடுத்த தலைமுறை நமக்கு அடுத்து வரணும் அப்படின்னா அதற்கு புத்திர சம்பத்து தான் வேணும். அதனால் நம்ம பணத்தை தேடாமல், பாருங்கோ என்ன யோசிக்கிறார், பாருங்கோ நம்ம பணத்தை தேடாமல் நம்ம இந்த புத்திர சம்பத்தை தேடுவோமே, இந்த குழந்தை நமக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு தீர்மானிக்கிறேன். என்ன மகாபிரியோ சொல்லிட்டார், ஏக சம்பத்துக்காரன் நீன்னு சொல்லிட்டார், தனசம்பத்தா புத்திர சம்பத்தா நீ முடிவு பண்ணிக்கணும், நீ எது தீர்மானிக்கிறியோ பெரியவா தெய்வங்களை உனக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் தீர்மானிச்சுட்டார். ஆனால் அடுத்தடுத்து வந்த நாட்களில் அவரோட கிரகத்தில் ஒரு ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவம், கொஞ்சம் சோகமான சம்பவம். என்ன சம்பவம், அவருக்கு ஒரு தம்பி உண்டு, சேஷியருக்கு ஒரு தம்பி உண்டு. அந்த தம்பிக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துருந்தேன், தம்பிக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணு பார்த்துருந்தா எல்லாம் பேசி நிச்சயம் பண்ணி எல்லாம் நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணத்துக்கு நாளே குறிச்சாச்சு. திடீர்னு இந்த சேஷகரோட தம்பி, அவருக்கு என்ன தோணித்துன்னு தெரியல, இந்த இல்லற வாழ்க்கை வேண்டாம், இந்த இல்லற சோகமே நமக்கு வேண்டாம், இந்த இல்லற சாகரம் நம்மால் கடக்க முடியாது, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு தாமதமாக தீர்மானிக்கிறேன், நம்ம துறவரத்தை எடுத்துருவோம், நம்ம சன்னியாசியாக போடுவோம் அப்படின்னு தீர்மானிக்கிறேன். எப்போ ஒரு பொண்ணு பார்த்து அவத்துக்கு போய் சுஜி பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, பொண்ணு பையனை பார்த்து, பையன் பொண்ணை பார்த்து, ரெண்டு பேர் ஆத்துக்காரெல்லாம் பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு நாள் தீர்மானித்த ஸ்டேஜில் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் சேஷியரோட தம்பி. எவ்வளோ பெரிய தப்பு அது இல்லையா? தப்பு தானே அது, யாராக இருந்தாலும் தப்பு தானே. இப்போ நான் சன்னியாசி ஆக போகிறேன்னு ஒருத்தர் சாதாரணமாக சொல்லிட்டு போனார்னா கூட பிரச்சனை கிடையாது. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, பார்க்கறதுக்கு முன்னாடி, இவரோட தம்பியே இந்த பொண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவள் அண்ணாக்கிட்ட மண்ணிக்கிட்ட சொல்லிவிட்டு, அண்ணா எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் பார்க்காதீங்க, ஒன்றும் தேடாதீங்க, நான் வந்து சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் கூட தப்பு இல்லை. ஏன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கை கெடாது. இப்போ என்ன பண்ணுறார், ஒரு பெண்ணுக்கு எல்லாம் பார்த்து முடித்த குடும்பத்துக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்துகிறார். கிளம்பி போயிட்டார், ஆற்றுல ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டேன், நான் சன்னியாசபுரம் எழுதி போயிட்டேன், தகவல் பொன்னாத்துக்கு போச்சு. பொன்னாத்துக்கு பதறிப்பிட்டேன், என்னது இந்த அளவுக்கு பார்த்து பேசி எல்லாம் முடிச்சிருக்கோமே, இந்த ஸ்டேஜில் கல்யாணம் வேண்டான்னு சன்னியாசியாக போனார்னா எங்கள் பொண்ணு யார் கல்யாணம் பண்ணிப்பா, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் எங்கே மாப்பிள்ளை தேடுவோம், அவளை ஊரெல்லாம் பழிச்சொல் பேசுவாளே, ஊரார் அத்தனை பேரும் அவளை அவமானப்படுத்துவாளே, நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு வந்து சேஷையராத்தில் கதற ஆரம்பித்தா. சேஷையரும் அவரோட மனைவியும் கட்டுருக்கா, அவள் கேட்குறதும் நியாயம் தானே, இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இதனுடைய தொடர்ச்சி நாளைய நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.